people think if you want to make an impact in the world ஆண்டவருக்காக அருட்பணியில் ஏதாவது சாதிக்கணும் எப்படின்னா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், பயங்கர படித்தவங்களாக இருக்கணும், அல்லது ரொம்ப கிஃப்டடாக இருக்கணும், பெரிய பேச்சாளராக இருக்கணும். லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் தேர் ஓன் ஐடியாஸ் இல்லை, அல்லது சம்டைம் வி திங்க் வி மஸ்ட் பி பீப்புள் ஆஃப் மெட்டீரியல் அஃப்ளூயன்ஸ், வி மஸ்ட் பி பீப்புள் ஆஃப் சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ், வி மஸ்ட் ஹேவ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். தட் இஸ் ஹவ் யூ கேன் மேக் அன் இம்பாக்ட் அப் ஆன் த வேர்ல்ட். ஆனால் வேதத்திலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன சொன்னால், த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த சர்ச் அட் ஆன்டியோக், முதலாவது நூற்றாண்டிலே சரித்திரத்தை, கிறிஸ்தவத்தின் சரித்திரத்தை, உலக சரித்திரத்தை மாற்றிய திருச்சபை அந்தியோகிய திருச்சபை. இந்த திருச்சபையை நிறுவிய நிறுவனர்கள் யார்? Who are these people? Who were the founders of the Antioch Church? இல்லையா, நம்ம காட்டினாங்க அப்பாசல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. But interestingly, none of the apostles were involved in the founding of the church. In the திருச்சபை உருவாகுவதற்கு அப்போஸ்தலர்கள் நேரடியாக அதிலே அவர்கள் இன்வால்வ் பண்ணவில்லை. மாறாக சாதாரணமான மக்கள் இல்லையா, ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் திருச்சபையை நாட்டுகிறார்கள். So we want to see today how the church in Antioch was founded. எப்படி இந்த சாதாரணமான மக்களை கொண்டு ஆண்டவர் அந்தியோகியாவிலே திருச்சபையை நிறுவினார் என்று சொல்லி I want to briefly talk to you this evening. இன்றைக்கு இந்த மதிய வேளையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் முக்கியமான வசனம் இல்லையா, the whole the book is structured around one particular verse, that is Acts 1:8 இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் சாட்சியாக இருப்பீர்கள். அப்ப ஆக்ஸ் ஃபுல்லா பார்க்கும் பொழுது we don't have time, but if you do a survey of the book of Acts, you could see how first the church was established in Jerusalem, அதன் பின்பு சமாரியா யூதேயா, பின்பு பூமியின் கடைசி வரையிலும் போகிறது இல்லையா. ஆக்ஸ் 11வதுல தான் பார்க்கிறோம் the gentile christian எப்படி அங்கிருந்து பின்பு சுவிசேஷமானது எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லப்படுகிறது என்று சொல்லி we are seeing. இந்த பகுதியை நாம் வாசித்த அப்போஸ்தலர் 11:19 எப்படி ஆரம்பிக்கிறது, அப்போஸ்தலர் 18:19 எப்படி ஆரம்பிக்கிறது, ஸ்தேவானின் இல்லையா மரணத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட அந்த உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டது அப்படிதான் ஆரம்பிக்கும் இல்லையா. So what we must do is we must go back, பின்பாக செல்ல வேண்டும் கொஞ்சம். We need to go back to Acts chapter 8 and verse 1. இந்த அப்போஸ்தலர் 8:9 நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்தேவானினுடைய மரணம் இரத்த சாட்சிக்கு பின்பாக பவுல் அப்பொழுது சவுலா இருக்கிறான், அவன் ஏற்படுத்திய மிகப்பெரிய பெர்சிக்யூஷன் இல்லையா, வேவ் ஆஃப் பெர்சிக்யூஷன், அதன் நிமித்தம் மக்கள் எல்லாம் சிதறி அடிக்கப்படுகிறார்கள். 8:1 யாராவது தமிழ் வாசிக்கிறீங்களா, 8:1 வாசிக்க முடியுங்களா? எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. நன்றி. அப்போஸ்தலர் தவிர யாவரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். எங்கு சிதறடிக்கப்படுகிறார்கள், எங்கு சிதறடிக்கப்படுகிறார்கள், யூதேயா சமாரியா இல்லைங்களா. அங்கதான் ஆண்டவர் முதல்ல சொல்றாருப்பா, நீ எருசலேமிலே தங்கிடக்கூடாது, சுவிசேஷம், யூ மஸ்ட் டேக் தி காஸ்பல் ஆல்சோ டு ஜூடேயா அண்ட் சமாரியா. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க படிச்சுன்னு தெரியும், இயேசு சாமியுடைய டிசைபிள்ஸ் அவர்கள் யூத மார்க்கத்திலேயே வளர்க்கப்பட்டபடினாலே லாட் ஆஃப் தெம் தாட் தட் தி காஸ்பல் இஸ் ஒன்லி ஃபார் த ஜூஸ், ஜென்டைல்ஸுக்கு இந்த சுவிசேஷம் போகணும்னு நிறைய பேர் அவர்கள் அவ்விதமாக அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்போ சில 10வது அதிகாரத்தில் வந்து கொர்னேலியனுடைய வீட்டிலே அங்கேயும் பரிசு ஆவியானர் கொடுக்கப்பட்ட பொழுதுதான் பேதுரவர் சொல்கிறார், Now I realize, இல்லையா பல ஆண்டுகள் கழித்து சொல்கிறார், அரே Now I realize that God doesn't show partiality, that this gospel is for everybody. எனவே சுவிசேஷம் வேகமாக வளருகிறது எருசலேமிலே without doubt, ஆனால் அங்கே தங்கிவிடுகிறது. So what did God do? He allowed the persecution. இல்லையா, ஆண்டவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெற முடியும். God allowed the persecution. அதன் மூலமாக என்ன நடக்கிறது பாருங்கள், they were all scattered throughout Judea and Samaria. In the word scattered da vandu moola bhashile andha illana we get the word diaspora, meaning like indian diaspora,
scattered. That was the idea of this place. Jerusalemல இருந்து இந்த டயஸ்பரால இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் எல்லா இடத்துக்கும். எங்க? யூதேயா சமாரியாவுக்கு. நாலாவது வசனம் பாருங்க, எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம். அப்படி சிதறி அடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்களாம்? எங்கும் சுற்றி திரிந்து நன்றி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து, அல்லது அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சோர்ந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் இல்லையா? அப்படிதான் போட்டிருக்கணும் நியாயப்படி. ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் த பீப்புள் இன் த சர்ச் இன் ஜெருசலம். Maybe a young couple who must have lived, just or a young person who just started a business. ஏதோ இப்பதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா திடீரென்று persecution, they have to leave and run away. அல்லது இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலை கண்டுபிடிச்சி பிள்ளைங்களை போட்டிருக்கலாம் இல்லையா? And they have to leave the place and run away. அல்லது வயதானவர்கள், சுகபீனமானவர்கள். There are so many people who could have been, but all were scattered. They may have a question, why God? Why is it happening? ஏன் இந்த உபத்திரவம் என்று அவர்கள் கேள்வி கேட்டிருக்க கூடும். ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, கேள்வி கேட்டிருக்கலாம், we do not know. But what they are doing is that is, அதன் மத்தியிலும் எங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். திருச்சபை மக்கள் இல்லையா, சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மக்கள். The people who are able to make an impact for God in the world are the people who are completely committed to Jesus Christ. ஆண்டவரே, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சுவாமி, நான் உமக்காக வாழ்வேன் இல்லையா? அப்படி யோசிக்கிற மக்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க கிறிஸ்தவத்தில். அதனால தான் கிறிஸ்தவம் வளருவதற்கு தடையில் அதுதான் ஒரு காரியம் இல்லையா? இட்ஸ் ஆல் வி ஹவ் டர்ன்ட் இட் அரவுண்ட். இட்ஸ் ஆல் அபவுட் நான் கிறிஸ்தவ நானுன்னா ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்வீங்க? பட் இட்ஸ் மோர் தென் தட். அவர் செய்ய வேண்டிய செஞ்சல, ஹி ஹட் கிவன் ஹிஸ் ஒன்லி சன் ஆன் தி கிராஸ், வாட் மோர் டு யூ வாண்ட்? ஆனா பாருங்க, இந்த மக்கள் they lost everything. They lost their homes, they lost their buildings, they lost their career, they lost their possession, they lost their businesses, whatever you can imagine. They lost every single thing, every single possession. But they never lost their faith in God. They never lost their passion for Jesus. They never lost their zeal for God's mission. ஆண்டவருடைய அர்ப்பணிக்குரிய தாகம், பாரம், ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற வேகம், இது அவர்களிடமிருந்து குறையவில்லை இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து போனார்கள், ஆனால் விசுவாசத்தை இழக்கவில்லை. அம்மாயா நல்லா கவனிங்க, சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இவர்கள் தான். நிறைய படிச்சிருக்கணும், ரொம்ப பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், அல்லது பெரிய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருந்தாதான் நாங்கள் வந்து ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. யார் சாதிக்கக்கூடிய மக்கள்? என்ன சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன், என்ன சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன், அப்படிப்பட்ட மக்கள் தான் ஆண்டவருக்காக சாதிக்கிறார்கள். சரி, இப்போ பாருங்க, நவ் ஃப்ரம் திஸ் 8:1 and 8:4, ஐ ஆஃபன் சே, இந்த 8:1 பார்த்தல சிதறடிக்கப்பட்டு யூதேய சமாரியா போறாங்க. ஐ ஆஃபன் சே, God used Acts 8:1 to accomplish Acts 1:8. சரியா? Sometimes நம்முடைய வாழ்க்கையிலும் யூ கோ த்ரூ அ பெயின்ஃபுல் சிச்சுவேஷன், பெர்சிக்யூஷன் மாதிரி வேற ஏதாவது பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில யூ மே பி கோயிங் அண்ட் யூ மே பி வண்டரிங், லார்ட் வாய் இஸ் இட் ஹேப்பனிங், ஏன் இது நடைபெறுகிறது என்ற கேள்வியில ஒருவேளை நீங்க இருக்கலாம். பட் யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் காட் இஸ் டூயிங் இட் ஃபார் அ பர்பஸ். அந்த நேரத்திலே நமக்கு சில கடினமான சூழ்நிலை ஏன் என்று புரியாவிட்டாலும், பின்பு நம்ம பார்க்கும் பொழுது வி கேன் ஆல்வேஸ் நோ தட் காட் ஹேட் அ பிளான். ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இவங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவர் என்று? ஆனால் சுவிசேஷம் எருசலேமிலேயே தங்கிவிடக்கூடாது, சுவிசேஷம் வெறும் யூதர்களுக்கு மாத்திரம்தான் என்கிற எண்ணத்தை முறியடித்து இந்த சுவிசேஷமானது மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும். நீங்க ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கிரேட் ஸ்டோரி. ஸ்தேவானை வச்சு நம்ம ரொம்ப நேரம் வி கேன் டூ அ குட் ஸ்டடி, பட் வி கான்ட் டூ இட் டுடே. ஆனால் ஸ்தேவானுடைய மரணத்தின் பின்பாகத்தான் பார்த்தால் சுவிசேஷம் எருசலேமை விட்டு அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கு இல்லையா? இட்டீஸ் 8:1 நம்ம பிலிப்பு பார்க்குறோம், சமாரியாக்கு போகிறாரு, பின்பு எத்தியோப்பியனை பார்த்து இல்லையா அங்கே போகிறாரு. 9:9 சவுல் பவுலாக மாற்றப்படுகிறார்,
பத்தாவது அதிகாரத்துல பேதுரு கொர்நேலிய வீட்டில் ஜென்டைல் அங்கு சுவிசேஷம் சென்றடைகிறது. பின்பு நாம் வாசித்த 11வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது முதல் முறையாக சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது? முதல் முறையாக இட் இஸ் பீங் ப்ரோக்ளைம் டு த ஜென்டைல்ஸ். இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் த காஸ்பிள் வாஸ் இன்டென்ஷனலி ப்ரோக்ளைம் டு த ஜென்டைல்ஸ். அது ரொம்ப அவசியம். இந்த புறஜாதி மக்களுக்கு இவர்கள் ஒரு நோக்கத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இப்போ நீங்க பாருங்களேன், கம் நவ் டு ஆக்ஸ் சாப்டர் 11 அண்ட் வெர்ஸ் 19. ஓகே, வெர்ஸ் 19ல இருந்து நமக்கு வாசித்த பகுதி 11 19ல இருந்து. இப்படி சிதறி அடிக்கப்பட்டவர்கள் எல்லா இடமும் திரிந்து எங்க போறாங்க? பினிஷியா போறாங்க, சைப்ரஸ் போறாங்க, இப்போ ஆன்டியோக் வந்து விட்டார்கள். 19 அதிகாரத்துல 19 வசனம் பாருங்க, இங்க எல்லாம் சுற்றி திரிந்து யாருக்கு சுவிசேஷம் சொல்கிறார்கள்? நல்லா பச்சை, யாருக்கு சுவிசேஷம் சொல்றாங்க? யாருக்கு சுவிசேஷம் சொல்றாங்க? 19வது வசனத்துல யூதர்களுக்கு தான் சொல்றாங்க. இல்லையா, வெரி இம்பார்ட்டன்ட். As I told you, because they never thought that the gospel is meant for the Gentiles. அங்கேயும் போற ஊர்ல எல்லாம் ஜென்ரலி they first go and tell to the Jews. யூதர்களுக்கு சொல்றாங்க. ஆனா பின்பு என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் பேர் வராங்க. இல்லையா, 20வது வசனம் பார்க்கிறோம். Some of them, தமிழ்ல என்ன சிலர்னு போட்டிருக்கீங்களா? சிலர் இல்லையா, ஆமா, அது வெரி இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் தம் இல்லையா, ஒரு சிலர், எவ்வளவு பேர் தெரியல, மேபி நம்ம கை விரல் எண்ணிக்கை இருக்கலாம் இல்லையா. சம் ஆஃப் தம், இவங்க எந்த ஊருக்காரங்க? சைப்ரஸ் அண்ட் சைரின் ஊருக்காரங்க. இவர்கள் அந்தியோவியாவுக்கு வந்து என்ன செய்கிறார்கள்? Began to speak to Greeks also. இல்லையா, முதல் முறை மத்தவங்களும் இன்னும் யூதர்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்தியோகியாவிலும் யூதர்களுக்கு தான் சொல்லப்படுகிறார், அதான் சொல்லப்பட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? தே ஆர் பீங் இன்னோவேட்டிவ். இன்னொரு குரூப்பை பார்க்குறாங்க, அரே இவ்வளவோ மக்கள் திரளான புறஜாதியர்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்களே, ஒய் நோட் வி ஷேர் த காஸ்பல் டு தம். முதல் முதல் கிரேக்கர்களுக்கு சொல்லுகிறார்கள். இல்லை, சுவிசேஷத்தை என்ன சொல்லுகிறார்கள்? சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? த குட் நியூஸ் அபவுட் த லார்ட் ஜீசஸ். தமிழ் என்ன போட்டிருக்கு? இயேசு கர்த்தராய் என்ன, கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இல்லை, ஆங்கில வேதமும் அபவுட் தி குட் நியூஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ ரியலி லைக் தட் வேர்ட் குட் நியூஸ். ஏன் தெரியுமா? இன் சம் ஹியூமன் சென்ஸ் இட் வாஸ் திஸ் குட் நியூஸ் தட் பிராட் பேட் நியூஸ் ஃபார் தெம். இல்லைங்களா, இந்த சுவிசேஷம் தான் உலக பிரகாரமான விதத்திலே அவர்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்தது. இல்லையா, இட் இஸ் பிகாஸ் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் குட் நியூஸ் தே லாஸ்ட் தியர் ஹோம்ஸ், they lost their jobs, they lost their careers, and they lost their businesses. But it is so interesting that even when they went and proclaimed, they continued to proclaim the good news. இது ரொம்ப ஒரு அடிப்படையான வேத சத்தியம். என்னவென்று சொன்னால், the gospel of Jesus Christ is always good news to the world. It doesn't matter what happens to me, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்பொழுதும் ஒரு நல்ல செய்தி. அதை எப்பொழுது நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் சுவிசேஷத்திலே தீவிரமாக ஈடுபடுவோம். When you look at the world that is broken, that is dark and dangerous and broken and bleeding, and you say, I have, we have the good news of Jesus Christ with us. அந்த சுவிசேஷத்திற்காக நான் பலதை இழக்கலாம் இல்லையா, but still it will always be the good news, because it is good news about Lord Jesus. அப்படினா இன்றைக்கு மதிய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கும்போது, do you have that passion for the good news of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த நற்செய்தி நமக்குள்ளாக ஒரு ஆழமாக ஒரு பாரமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நல்ல செய்தியை கேட்காத மக்கள் இல்லையா, சரியான விதத்திலே கேள்விப்படாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சாமி, நான் என்ன செய்வது? வாட் அம் ஐ கோயிங் டு டு? பாருங்க, இவங்க அந்தியோகியாக்குள்ள வராங்க இல்லையா, எருசலேம்ல இருந்து அந்தியோகியா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே சே 300 miles இன் நார்த், ஒரு 300 miles அப் நார்த் ஃப்ரம் ஜெருசலேம். ஸோ இமேஜின், தே வர் ஸ்கேட்டர் ஆல் தட் அப் வே, அவ்வளோ தூரம் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த முதலாவது நூற்றாண்டிலே அந்தியோகியா தான் மூன்றாவது பெரிய பட்டணம். ரோம சாம்ராஜ்யத்திலே the third largest city was Antioch. After Rome and Alexandria,
Antioch was the largest city with nearly 500,000 population. ஏறத்தாழ 500,000 மக்கள் அங்கு குடியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பட்டணம், வெரி காஸ்மோபாலிட்டன், மிக அதிகமான பல்வேறு விதமான மதங்களும் கலாச்சாரங்களும் நிரம்பிய ஒரு பட்டணம் தான் இந்த அந்தியோகிய பட்டணம். இமேஜின், இவ்வளவு பெரிய ஒரு பட்டணத்துக்குள்ள ஏனோ தென் தெர் இஸ் எ ஸ்மால் குரூப் ஆஃப் கம்மிங் இன், பீப்புள் கம்மிங் இன், கிளியர். ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சுக்கலாம், அடே தெர் இஸ் வெரி ஈஸி டு கெட் டி இன்டிமிடேட்டட். இவ்வளோ பெரிய பட்டணத்தை எப்படி ஆண்டவரே நாங்கள் சந்திக்க போகிறோம்? லாட் ஆஃப் டைம் வி ஹாவ் திஸ் காம்ப்ளெக்ஸ், வாட் ஐ கால் வி ஹாவ் அவர் ஓன் மைனாரிட்டி சிண்ட்ரோம். அரே, வி ஆர் வெரி ஃபியூ, நாங்கள் கொஞ்சம் பேர் தான், நாம் என்ன செய்ய முடியும்? இல்லையா, நான் படிக்கிற இடத்துல, த பிளேஸ் வேர் ஐ எம் ஸ்டடிங், வி ஆர் ஓன்லி ஃபியூ பீப்புள், வாட் கேன் வி டூ ஃபார் ஜீசஸ்? த பிளேஸ் வேர் வி ஆர் ஒர்க்கிங், வி ஆர் ஓன்லி ஃபியூ பீப்புள், வாட் கேன் வி டூ ஃபார் ஜீசஸ்? மெனி டைம்ஸ் வி tell this, or at least Satan lied to us by saying, you are just an ordinary person, you are only few, you can't do anything for God. But we must remember that with God we are always a majority. 12 பேர் அப்படி தான் அனுப்புறாங்க இல்லையா, கானானுக்குள்ள வேவு பார்க்க அனுப்பிய பொழுது 10 பேர் வந்து சொல்றாங்க, இல்லைங்க நாங்க ரொம்ப கொஞ்ச பேர் தாங்க, ஏன்னா நாம ரொம்ப கொஞ்ச பேர் தான். அவங்க முன்னாடி they look like they are giants, and in their eyes we are what? We are grasshoppers. Sometimes we get this grasshopper syndrome also, illingla avangala romba periya padichavanga, avangala romba panakaranga, avangala romba periya ivunga, but what can we do? We are ordinary people, we are grasshoppers, what can we do? Yosthukka mudiyum illaya, oru sila inda adhyogya pattanathukulla avar nulaiyindu varugiraargal, anal avanga enna seiranga paarenga. They were not looking at their own disadvantages, but rather what they did was, avargal enna seigirargal, avargal aandavarai paarkirargal. That's important. It's not about me, nammaye paarthu kondirundal you won't have the, you definitely don't have the strength to serve God. But if you look up to Jesus Christ, if you look up to God, only God is big enough to change anybody. You and I cannot change anyone, only God is big enough to change a person. எனவே தான் நீங்க 21வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது. ரொம்ப அழகானது இல்லையா, கர்த்தருடைய கரம், the Lord's hand was with them, and a great number of people believed and turned to the Lord. பாருங்க இதுல லுக் இந்த ஆக்ட்ஸ் எழுதினவரு, he is using some interesting play of words, choice of words. ஊருக்குள்ள சுவிசேஷம் சொல்ல வந்தவங்க யாரு, எவ்வளவு பேரு? சிலர் இல்லையா, சம் ஆஃப் தம், சிலர் தான் என்ன. ஆனா அதே இது அதனுடைய விளைவு என்னவா, கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள், திரளான மக்கள் இயேசுவிடம் வருங்க. ஒரு சிலர் தான் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். பட் வாட் மேட் த டிஃபரன்ஸ், த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் வாஸ் அபான் இல்லையா. அப்போ நம்ம இன்னைக்கு மதிய ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலர் தான், அல்லது நான் சாதாரணமானவன், சாதாரணமானவள், நான் என்ன செய்ய முடியும் உமக்காக அப்படின்னு நிறைய நேரம் யோசித்துட்டு நிறைய பேர் அப்படியே உட்காந்துடுறாங்க, ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துடுறாங்க. மாறாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ தைரியமாக go ahead and do it, knowing that the Lord's hand is with you. அதுதான் இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறதா, என்னோடு கூட இருக்கிறதா? That's what you need to look at that. You don't have to look at that, how many people are there or who are the people are there. You don't have to bother about it. But you need to ask, is the hand of the Lord upon me? ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் நான் வாழ்கிறேனா, ஊழியம் செய்கிறேனா, கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறது? அப்படி இருக்கும் பொழுது திரளான மக்கள் இயேசுவிடம் வருகிறார்கள் இல்லையா. வெரி இன்ட்ரெஸ்டிங். சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்பவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு சிலரை கொண்டு திரளான மக்களை அவரிடம் இழுத்துக் கொள்பவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக தங்களையே பார்த்து கொண்டிராமல், தங்களுடைய குறைகளையே பார்த்து கொண்டிராமல், இல்லையா நாங்கள் கொஞ்சம் பேர் தான், அல்லது இது புது ஊர், இது பெரிய சிட்டி, வாட் வி டு, அப்படியே சொல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை இங்கு வைத்திருக்கிறார், வி நீட் டு டெல் த குட் நியூஸ் என்று தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பாருங்க இன்னொரு காரியம் பாருங்க, விச் ஐ ஆல்வேஸ் லைக், ஐ அம் அ ட்ரெயின்ட் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஏன்னா மனிதவியல் கலாச்சாரம் அது போன்ற காரியங்களே நான் படித்தவன், அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஊழியத்திலும் கூட. இவர்கள் இந்த ஊருக்கு வரும்போது பாருங்க, தே வேர் வெரி இன்னோவேட்டிவ் இல்லையா. நம்முடைய ஊழியத்திலும் வி மஸ்ட் பி இன்னோவேட்டிவ் அண்ட்